புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, எல்லாத்தையும் நான் பறிக்கொடுத்து விட்டேனே, என் வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் இருக்கு நினைக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இயேசு பிறந்திருக்கிறார், நிச்சயம் ஆண்டு உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கத்தான் அவர் பிறந்தாருங்க. தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு விசேஷமான ஒரு நாள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களோடு ஆண்டு வார்த்தையே நான் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் வார வாரம் கர்த்தர் வார்த்தையை கேட்குறீங்க, அதனால் இந்த நாளில் உங்களுக்கு விசேஷமாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்து கொள்கிறேன். நேரடியாக வந்து சொல்ல முடியாத காரணத்தினால் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சபை சார்பிலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய திருச்சபையில் கிறிஸ்மஸ் செய்தியை கொடுக்கும் போதெல்லாம் கிறிஸ்மஸ் என்றால் என்ன, இந்த கிறிஸ்மஸ் எப்போது வந்தது, யாருக்காக வந்தது என்பதை குறித்து நான் சொல்வது உண்டு. ஏன் பாஸ்டர் வருஷம் வருஷம் அதை பற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜனங்கள் பார்த்தா புது புது ஜனங்கள் வருவாங்க. ஏற்கனவே பல ஜனங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் என்றால் என்னன்னு சொல்லி, ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது இல்லையா. இப்போ இன்றைக்கி கூட இந்த தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கிறிஸ்மஸ் தெரியும், ஆனால் கிறிஸ்மஸ் என்றால் என்ன தெரியுமா, இந்த கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையின் பொருள் என்னது என்று தெரியுமா? அதை பற்றி தான் உங்களோடு கூட நான் சொல்லி பின்பு ஆண்டு வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்து இந்த நாளில் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன். இந்த கிறிஸ்மஸ் என்ற இந்த வார்த்தையை இரண்டாக பிரிக்கலாம், கிறிஸ் பிளஸ் மாஸ் அப்படின்ட்டு பிரிக்கலாம். கிறிஸ் என்று சொன்னால் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மாஸ் என்று சொன்னால் ஆராதனை என்று சொல்லி அர்த்தம். அதான் ரோமன் கேத்தலிக் சபையெல்லாம் பார்த்தா எங்கே போகிறேன், நாங்கள் மாஸுக்கு போகிறோம், நான் மாஸுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாஸ் என்று சொன்னால் ஆராதனை என்று சொல்லி அர்த்தம். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு ஆராதனை. அது கிறிஸ்துவுக்கு ஆராதனை, நம்ம வார வாரம் சபையில் கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறோம். அதே இந்த வார்த்தையை வேறு விதமாக வைத்து கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்மஸ் என்ற வார்த்தை கிறிஸ் பிளஸ் மாஸ் அல்லது கிறிஸ்து பிளஸ் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மாஸ் என்று சொன்னால் ஆராதனை. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு ஆராதனை, கிறிஸ்துவுக்கு ஆராதனை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய துணி கடைங்க மற்ற இருக்கிற வியாபார ஸ்தலங்களை பார்த்தா ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு ஒயின் ஷாப்பில் பார்த்தேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் போர்டு போட்டு வச்சிருந்துச்சு. அந்த கிறிஸ்மஸ் பொருள் என்னதுன்ட்டு தெரிந்தால் போட மாட்டாங்க. அதில் கிறிஸ்துவுக்கு ஆராதனை என்று சொல்லி அர்த்தம். அப்போது நான் ஒரு கிறிஸ்துவனாக இருப்பதுனால எனக்கு கிறிஸ்மஸ் கிடையாதுங்க, நான் கிறிஸ்துவனாக இருந்து கிறிஸ்துவை ஆராதித்தால் தான் நான் எனக்கு கிறிஸ்மஸ். இன்றைக்கி சபைக்கே போக மாட்டாங்க, ஆராதனை கிறிஸ்து ஆராதிக்க மாட்டாங்க, ஆனால் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லின்னு இருப்பாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வாழ்த்து, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி வாழ்த்து சொல்லணும்னா கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைங்க தான் சொல்லணும் ஒன்றும் கேட்டால். ஏன்னு சொன்னால் கிறிஸ்து ஆராதிக்காத பிள்ளைங்க எப்படிங்க அந்த வாழ்த்து சொல்ல முடியும்? அப்போது கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கிறிஸ்து பிளஸ் மாஸ், கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மாஸ் என்று சொன்னால் ஆராதனை என்று பொருள். அப்போ கிறிஸ்துவுக்கு ஆராதனை, கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையின் முழு பெயர் கிறிஸ்துவுக்கு ஆராதனை. இதை தெரிஞ்சுக்கினீங்களா? ஏன்னு சொன்னால் நம்ம பண்டிகையுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே உன்ன பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் தான் இயேசு பிறந்தார் என்று நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியாது. அவர் பிறந்தது உண்மை, ஆனால் அவர் இந்த தேல் தான் பிறந்தார் என்று சொல்லிவிட முடியாது. இயேசு மரித்தார் என்று உண்மை, அதுக்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது. இயேசு பிறந்ததுக்கும் சாத்திய கூறுகள் இருக்கு, ஆனால் சரியான
இந்த தேதி தானா, டிசம்பர் 25 தானா என்கிற காரியத்து ஒரு டவுட்டாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து பிறந்தது உண்மை. பிறந்ததுக்கு நாடு இருக்குது, ஊர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தேதி சரியாக தெரியவில்லை. சில நாடுகளில் கிறிஸ்மஸ் வேறு தேதியில் அவங்க கொண்டாடி கொண்டிருக்காங்க. சரி, எப்படியோ கிறிஸ்து ஆனால் பிறந்தது உண்மை. அவர் தேதி மாறினா என்ன, கிழமை மாறினா என்ன, ஆனால் பிறந்தது உண்மையாக இருக்குதுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த கிறிஸ்து பிறந்தாரே, நம்முடைய ஆண்டவர் பிறந்தார் இல்லைங்களா, அவர் ஏன் பிறந்தார், எதுக்காக பிறந்தார், யாருக்காக பிறந்தார் என்று சொல்லி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் வர இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. முன்கூட்டியே நான் உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸை நான் சொல்லிவிட்டேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்மஸ் வாழ்த்துதல் எனக்கு சொல்ல நீங்கள் விரும்பினா கீழே இருக்க கமெண்ட் மூலிமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எனக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்தை நீங்கள் தெரிவிக்கலாம். யாரெல்லாம் எனக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புங்களோ இந்த சேனலில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி நீங்கள் தெரிவிக்கலாம். நானும் உங்களுக்கு பதிலை அனுப்புவேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்க்கும்போது இந்த செய்தியுடைய தலைப்பு உனக்காக பிறந்த இயேசு. இந்த செய்தியின் தலைப்பு உனக்காக பிறந்த இயேசு. ஆம், அருமையான தேவ பிள்ளைங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்காக அவர் பிறக்கவில்லைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக தான் அவர் பிறந்தார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்ப காரணம் உனக்காக தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதனை அவதரித்து பிறக்க வர காரணம் உனக்காக தான். உனக்காக பிறந்த இயேசுங்க. ஆனால் தான் செய்தி சொல்ல தலைப்பு சொல்லப்பட்டிருக்குது, உனக்காக பிறந்த இயேசு என்று சொல்லி. சரி, இயேசு எப்படி பிறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவன் பிறப்பதற்கு தேதி, கிழமை, வருஷம், மாதம், அவங்களோட வம்ச வரலாறு எல்லாமே தேவைப்படுது. அப்போ ஒரு கடவுள்னு சொன்னால் அப்போ அதுக்கும் மேலே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கணுமே இல்லைங்களா? அதுக்கான ஆதாரங்களும் உண்டுங்க. இப்போ பாருங்கள், இயேசு எப்படி பிறந்தார் என்று தெரியுமா என்ற கேள்வியோடு உங்களுக்கு இந்த செய்தியை நான் தொடங்குகிறேன். இயேசு எப்படி பிறந்தார், அதுக்கான ஆதாரங்களை பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:16 அதில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகி யோசேப்பை பெற்றான், அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். மீண்டும் வாசிக்கிறேன், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இப்போ இங்கே யார் பேர் வருது? இயேசு சாமியோட அப்பாவோட பேர் யோசேப்பு வருது. யோசேப்போடைய அவங்க சந்ததியுடைய துவக்கமாகி யாக்கோபு பேர் வருது. அதில் மரியாள் பேரும் வருதுங்க. அப்போ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இவர் பிறந்ததாக, அதாவது அந்த எழுத்தின்படி சொல்லப்படுது. ஆனால் உண்மையால் பார்த்தா இயேசு சாமி யோசேப்பு மரியாள்னால புருஷ சம்போயோகத்தினால பிறந்தவர் கிடையாது. பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு கன்னி மரியா வயிற்றில் அவர் பிறந்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் அந்த எழுத்தின்படி வம்ச வரலாறு தேவையில்லையா, அதுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு நேரம் இருக்குமானால் இயேசுடைய அந்த வம்ச வரலாறு பார்க்கும்போது இந்த மத்தியான சுவிசேஷம் 1:16 ஆரம்பிக்குது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லி படிப்படியாக யார் யார் யாரை பெற்றாங்க என்று சொல்லி வந்து கடைசி அந்த 16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகி யோசேப்பை பெற்றான், அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அப்போ இயேசு சாமி அவருடைய பிறந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் எருசலேமில் போய் இந்த வம்ச வரலாறு அட்டவணை பார்த்தீங்கன்னா அதில் இயேசு சாமியுடைய பெயர் வரும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் கன்னிமரியா வயிற்றில் அவர் பிறந்தார். அதாவது யோசேப்பே மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் பரிசுத்தாவினால் இவங்க ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு முன்னாடியே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு மரியாள் இயேசு சுவாமியை பெற்றெடுத்தார். இந்த ரகசியம் யோசேப்புக்கு தெரியும். ஆனாலும் யோசேப்பு இதை அப்படியே அமைதியாக இருந்து விட்டால் யோசேப் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தது. சரி, இப்போ இயேசப்பா வந்து எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஏன் பிறந்தார், அவர் எப்படி பிறந்தார் என்று சொல்லி பார்த்தோம், அதுக்கான ஆதாரங்கள். அடுத்தது ஏன் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது அதே மத்தியான சுவிசேஷம் அதில் பார்த்தீங்கன்னா 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமாம், அருமையான தேவ பிள்ளைங்களே,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக ஏன் பிறந்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க அவர் ரட்சிப்பதற்காக வந்தாராம். அழகாக சொல்லப்படுது, தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பதற்காக அவர் பிறந்தார் என்று சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு அவர் வர காரணம், அவர் பிறக்க காரணம் ஜனங்களுடைய பாவத்திலிருந்து, ஜனங்கள் செய்த பாவத்திலிருந்து அவங்கள விடுவிப்பதற்காக, ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். ரட்சிப்பு என்று சொன்னால் காப்பாற்றப்படுவது. அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் பாவத்தில் முழுகியிருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுவதற்காக தான் இயேசு சாமி இந்த பூமியில் அவர் மனிதனாக அவர் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, அவர் பிறக்கும் போது என்ன நடந்து சொல்லிப்பதுனா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி தான் அவர் பிறந்தார். ஏன்னா பாவம் செய்கிறவங்க என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. பாவத்தில் ஈடுபடுறவங்க, பாவம் செய்கிறவங்க என்றைக்குமே அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த அவங்க செய்த பாவமே அவங்களை குத்தி கொண்டு இருக்கும், கவலை இருக்கும். ஆள் பார்க்கறதுக்கு வாட்டஞ்சாட்டமாக, வெள்ளஞ்சல்யமாக, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருப்பாங்க. பட் பாவம்னு ஒன்று இருக்கும்போது அவங்கள அதை வாட்டிகிட்டே இருக்காங்க. கத்தர் நாமது சோத்திரம், அந்த செய்த என்ன ஆண்ட மனசாட்சின்னு ஒன்று வச்சிட்டார் இல்லையா, அதை அவங்கள போட்டு நாளடில் அவங்கள வாட்டிகிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், அப்படி அப்படி ஜனங்களை விடுவிப்பதற்கு. ரெண்டாவது, பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க கூட தேவன் வரமாட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணோம், இவங்களை விடுவிக்கணும். இப்போ பாவம் உள்ளே இருப்பதுனால ஜனங்களுக்கு சந்தோஷம் இருக்காதுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சில ஆட்களுக்கு ஜபம் பண்ணுவேன், ஜபம் பண்ணும்போது அவங்க அழுவாங்க. அப்போ அவங்களே சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல ஐயா, நீங்கள் ஜபம் பண்ணும்போது எனக்கு அழையாக வருதுன்னு. அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டுனா, அவங்க பாவ காரியத்தில் ஈடுபட்ட போது அதுக்கு மன்னிப்பு கேட்காம அதை குறித்து அவங்க அப்படியே அது வருத்தத்தோடு இருக்கும்போது, அப்போ இயேசு சாமிக்க ஜெபம் பண்ணும்போது அந்த உணர்வு ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த கவலை பாவத்தினால வருகிற பாரங்கள் மனுஷனை மிகவும் மோசமாக்கி வைத்து விடும், அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. இப்போ ஆண்டவர் பாருங்கள், எல்லா ஜனமும் பூமியில் சந்தோஷமாக வாழணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 99% ஜனங்க பூமியில் அவங்க பணக்காராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், படித்தவங்களாக இருக்கட்டும், படிக்காதவங்களாக இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், பாருங்கள் என்ன பதில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்காதுங்க. ஒரு பயம், ஒரு திகில், ஏதோ ஒரு காரியம் போட்டு அவங்கள வாட்டிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. ஆனால் பாருங்கள், ஆனால் ஆண்டு சொல்லிட்டேன், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்லி பார்த்தா அப்போ யாருக்குமே சந்தோஷம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி தான் அவர் பிறந்தார். அதற்கான ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10-11 நம்ம வாசிக்கும் போது, தேவ தூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்றான். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். இப்போது தேவ தூதன் வந்து அங்கே இருக்க மேய்ப்பர்கள் பார்த்து சொல்கிறான், பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி சொன்னால் நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராக கிறிஸ்தனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து பிறக்கும் போதே மகிழ்ச்சி சேர்ந்து வருதுங்க. கிறிஸ்து பிறக்கும் போதே அங்கே எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாகுதுங்க. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். ஜனங்கள் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக மாத்திரம் இயேசு பிறக்கவில்லை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்படி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, எல்லாத்தையும் நான் பறிக்கொடுத்து விட்டேனே, என் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இயேசு பிறந்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அது எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, எந்த பாவத்தினால் வந்த கவலையாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட இழப்பினால் வந்த கவலையாக இருந்தாலும் சரி, என் இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை, உங்கள் வருத்தத்தை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவாருங்க. இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக தாங்க, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படியாக தான் அவர் பிறந்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது பாருங்க, இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், அதுக்கப்புறம் எதுக்காக பிறந்தார், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்க, ரட்சிக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது, இயேசு கிறிஸ்து பிறக்க காரணம்னா உன்னோடு இருக்க. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அருமையான தேவ பிள்ளைங்களே, ஆதியாகம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்துட்டு
மனுஷனையும் படைத்துட்டு அந்த ஏதன் தோட்டத்தில் மத்தியான குளிர்ச்சான வேளையில் ஆண்ட தினந்தோறும் வந்து ஆதாம் ஏவாளோடு பேசுவார். ஒரு நாள் வந்து பார்த்தா அவங்க இல்லைங்க. அப்போ கூப்பிட்றாரு, ஆதாமே எங்கே இருக்கிறா என்று சொல்லி கூப்பிட்ட போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் மரத்தில் ஒளிந்திருக்கிறேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நீ நிர்வாணி சொன்னது யாருன்னு சொல்லுன்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது இந்த ஆதாம் பாவம் செய்துட்டான். பாவம் செய்தோடனே ஆண்டவரால் ஆதாமோடு கூட இருக்க முடியல, ஆதாமே துரத்து விட்டார். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். பின்பு அங்கே இழந்த அந்த இழப்பை மீண்டும் பெறுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்க. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். அவர் இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. காரணம் நினைத்துறீங்களா? அவர் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். சமீபத்தில் எனக்கு ஃபோன் கால் வந்தது. ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகன் எப்படியாவது விடுதலை ஆகினோம், என் மகன் சுகமாயினோம். நாங்கள் பிறகு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பிறகு சொன்னாங்க, அவங்க சொல்லும்போது நான் புரிந்து கொண்டேன், அவங்க நோக்கம் என்னென்னா என் பிள்ளை என்னோடு கூட இருக்கணும், நான் என் பிள்ளையோடு கூட இருக்கணும், அதான் அவங்க நோக்கம். அப்போது என்னை ரெக்கமெண்ட் பண்ணுங்க சொன்னேன். அவங்க நோக்கம் என்னென்னா அவங்க பிள்ளை அவங்களோடு கூட இருக்கணும், இப்போ பிரிந்து இருக்குது, அதுக்காக தான் அவங்க இவ்வளோ ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல தான் அருமையான தேவ பிள்ளைங்களே, இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்க தான் அவர் பிறந்தாருங்க. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 1:23 வாசிக்கும் போது சொல்லப்பட்டது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனே பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் இமானுவேல் என்கிற நாமம் உள்ளவராய் பிறந்திருக்கிறார் நம்மோடு கூட இருப்பதற்கு. அப்போ இமானுவேல் என்கிற தேவன் உன்னோடு கூட இருக்க அவர் பிறந்தாருங்க. கர்த்த நாமத்துக்கு சோதி. என் கூட யாரும் இல்லை, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. இந்த கிறிஸ்மஸ்னால நாங்கள் எப்படிலாம் இருப்போம் தெரியுமா? அப்படிலாம் நினைக்கிறீங்களா? மனிதர்கள் வருவார்கள், இருப்பார்கள், போவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட எப்போது இருக்கிறவர். இந்த காலையில் உன்னை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி, அதுக்காக தான் நான் பிறந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மத்தேயு 1:23 உன்னோடு கூட இருக்க தான் அவர் பிறந்தார். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். பயப்படாதீங்க, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்கிற நாமம் உள்ளவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருப்பதற்காகத்தான் அவர் பிறந்தார். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் அவர் பிறந்தார். உன்னை ரட்சிப்பதற்காக தான் அவர் உன்னை பிறந்தார். அடுத்தபடியாக உனக்காக பிறந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு, உன்னை ரட்சிப்பேன்னு சொன்ன இயேசு, உனக்கு சந்தோஷத்தை தருவேன்னு சொன்ன இயேசு, அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுங்களா? உனக்காக பிறந்த இயேசு சாதாரண ஆள் என்று நினைத்து விடாதீங்க, சாதாரண தெய்வம் என்று நினைத்து விடாதீங்க. உனக்காக பிறந்த இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஓ, இவ்வளோ பெரிய மகாதேவன் என்னோட கூட இருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் சொல்ல போகிறேன் இப்போது. அதுக்கு வேத ஆதாரங்கள் உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு, கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசையா தீர்க்கதரிசி அவன் சொல்லுகிறான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்னா அதிசயமானவர். உன்னோடு கொடுக்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆலோசனை கர்த்தர். உன்னோடு கொடுக்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்னா வல்லமை உள்ள தேவன். உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்டன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நித்திய பிதான். உன்னோடு கூட இருக்கிற இயேசு எப்படியாப்பட்டன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாதான பிரபு. அப்போது உன்னை ரட்சிப்பதற்காக பிறந்தவர், உனக்கு மிகுந்த சந்தோஷம் தரும்படி பிறந்தவர், அதுக்கப்புறம் உன்னோடு கூட இருக்கும்படி பிறந்தவர் எப்படியாப்பட்டன்னு பார்க்கும்போது, முதலாவது உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் அதிசயமானவர். நீங்கள் மறந்துடாதீங்க, உனக்கு வேண்டிய போதெல்லாம் அதிசயத்தை செய்ய ஒருவர் உன் கூட இருக்கிறார். அடுத்தது ஆலோசனை கர்த்தா. நீ குழம்ப வேண்டாம், நீ எப்படி நடக்கணும், நீ எப்படி செயல்படணும் என்பதெல்லாம் உனக்கு ஆலோசனை தரக்கூடிய ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, உன்னோடு கூட இருக்கிறவர் சாதாரண நபர் அல்லங்க, அவர் வல்லமை உள்ள தேவன். வல்லமை இல்லாத தேவன் இல்லைங்க, வல்லமை உள்ள தேவன். உன்னோட வழக்காடுகளோடு வழக்காடி
உன்னோடு யுத்தம் பண்ணுகிற வல்லமை உள்ள தேவன் அவர் உனக்காக தான் பிறந்தாருங்க, உனக்காக தான் பிறந்தார். அநேக முறை நீங்கள் சொல்கிறீங்களே, நான் தனித்தவள், என் கூட யாரும் இல்லை, ஆனால் தான் எல்லாம் என்னை ஏலஸ்னா பார்த்து என் கூட சண்டைக்கு வர நினைக்கிறீங்களா? அவங்க சண்டைக்கு வரலாம், பட் உங்களை ஜெயிக்க முடியாது. காரணம், உனக்காக பிறந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். அது ஒருவேளை உனக்கு தெரியலனா கூட ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் உன்னோட முட்டை மோத வராங்க தெரியுமா, அவங்க பார்ப்பாங்க, ஆ இவன் பார்க்குறது சாதாரண ஆளாக இருக்கிறான், இவன் பார்க்குறது சாதாரணமாக இருக்கிறான், ஆனால் இவங்களை நம்ம ஜெயிக்க முடியலையே, முட்டை மோத முடியலையேன்னு சொல்லி நினைப்பான். காரணம், உன் கூட இருக்கிறவ, உனக்காக பிறந்த ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன், மறந்துடாதீங்க. அடுத்தது பாருங்க, அவர் எப்படியாப்பட்டவரா, நித்திய பிதாங்க. உன்னை பரலோகத்தில் நித்திய நித்தியமாக இப்போ சேர்ப்பதற்கு நித்தியமான, அதாவது நிரந்தரமான ஆண்டவர், எப்போது இருக்கிற ஆண்டவர், இருக்கிறவராகவே இருக்கிற ஆண்டவர், நித்திய தேவன்க கத்தனாம சொல், நித்திய பிதா அவர். அவர் ஒரு காலமும் அவருக்கு அழிவே இல்லைங்க. அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ உலகம் மறையும் போது அதே போல இருப்பார். கத்தனாம சோவும் கூட பர்மனண்டா இருக்கிறவர், ஒரே மாதிரி இருக்கிறவர், கொஞ்ச காலத்துட்டு கொஞ்ச காலம் விலகி போகிறவர்ல, நித்திய பிதாங்க. அடுத்தது, உன் கூட இருக்கிறவர், உனக்காக பிறந்த ஆண்டவர், அவர் சமாதான பிரபுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல செல்வங்களை சேர்க்கிறாங்க, பொருள்களை சேர்க்கிறாங்க, வீடுகளை கட்டுறாங்க, பதவிகளை வாங்குறாங்க, உயர்ந்த பட்டங்கள் வாங்குறாங்க, நல்லா வாழலான்னு சொல்லி, பட் எல்லாம் கிடைக்குது, சமாதானம் இல்லைங்க. அதுக்காக அங்கும் இங்கும் ஓடி அவங்க பதங்கொழிறாங்க பாருங்க. நிம்மதியில்லாத வாழ்க்கை, அந்த கவலையை மறக்க அவங்க ஹோட்டல் அங்கே இங்கே இங்கே போய் பார்க்குறாங்க, எல்லாம் அந்த நேரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இல்லைங்க சமாதானம். காரணம், அவங்க கூட சமாதான பிரபுவாகிய இயேசு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாய் அவர் பிறந்து, சமாதான பிரபுவாய் உன்னோடு கூட இருக்கிறார். அதை நீங்கள் மறந்துடாதீங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, அருமையான தேவ பிள்ளைங்களே பாருங்க, இத்தகைய நாமம் வல்லமை கொண்ட இவரை நாம் தொழுது கொள்ள வேண்டங்க. ஆமாங்க, உனக்காக பிறந்த இயேசு உன்னை ரட்சிப்பதற்காக பிறந்தார், அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்படி பிறந்தார், அதுக்கப்புறம் உன்னோடு கூட இருக்க பிறந்தார், அப்புறம் உனக்காக இருக்கிற ஆண்டவர், அவர் வல்லமுள்ள தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, நித்திய பிதா என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இத்தகைய வல்லமை உள்ள ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த நாளில் அவர் ஆராதிக்கணும். கிறிஸ்மஸ் வரப்போது உங்கள் சர்ச்சுக்கு போங்க, லேட்டாக போகாதீங்க, சீக்கிரமாக போயிடுங்க. விடிகால சர்ச்சாக இருக்கலாம் உங்களுக்கு, போயிடுங்க, முன்கூட்டே போயிடுங்க, ஆராத துவக்கத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. பாட்டு சத்தம் கேட்ட பேர் போகாதீங்க, உடனே சீக்கிரம் போயிடுங்க. போய் உனக்காக பிறந்த ஆண்டவர், உனக்காக பிறந்த இயேசு, உன்னோடு கூட இருக்கும்படி பிறந்தவர், உன்னை ரட்சிப்பதற்காக பிறந்தவர், உனக்கு சந்தோஷம் தரும்படி பிறந்தவர், உன் கூட இருக்கிறவர், வல்லமுள்ளவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு, இவரே கிறிஸ்மஸ் நாளில் ஆராதனையில் போய் அவர் ஆராதிங்க, வாயை திறந்து ஆராதிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் என்று சொல்லி போய் கைகளை உயர்த்தி அல்லது கரங்களை தட்டி ஆராதனை வெள்ள கத்தரை ஆராதிங்க. அதுதாங்க உண்மையான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நாளில் தேவ ஆலயத்துக்கு போய் கிறிஸ்து ஆராதிக்கிறவனுக்கு கிறிஸ்மஸ் கிடையாது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆராதனைக்கு போய், சபைக்கு போய், கத்தரை வாயை தந்து பாடி ஆராதிக்கிறவங்களுக்கு தாங்க கிறிஸ்மஸ். ஆராதிக்காத கிறிஸ்மஸ் கிடையாது. பேருக்கு சொல்லிக்கலாம் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கன்னு சொல்லி, பட் அது நாட் யூஸ், அது அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்துவ போய் ஆலயத்தில் ஆராதிக்கிறவர்களுக்கு தான் கிறிஸ்மஸ். கத்த நாமத்துக்கு சோதனை. சிலர் வருஷத்துக்கு ஒரு முறை சபைக்கு போகிற ஆளாக இருப்பீங்க, அன்னைக்காச்சும் போயிடுங்க, அன்னைக்காவது போய் கத்தரை ஆராதிங்க, அவரை நீங்கள் ஆராதிக்கணுங்க. கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2:32 கத்தரை தொழுது கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2:21 அவரை துதிங்க. கத்த நாம ஸ்தோத்திரம். ரோமர் 10:13 ரட்சிக்கப்படும்படி ஆராதிங்க. யோவேல் 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி சோதனை தீர்க்கதரிசி அப்போஸ்தலர்கள் புறஜாதி அப்போஸ்தலர் எல்லாரும் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவை ஆராதிங்க. கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் போய் கத்தரை ஆராதித்து கத்தர் வைத்திருக்கிற ஆசோலை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போது கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் போய் கத்தரை ஆராதிச்சிட்டா போதுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அன்றைக்கு துவங்குற அந்த ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் எப்போது நிலைக்கட்டும். உனக்காக பிறந்த இயேசுவை நினைத்து நினைத்து ஆராதிங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும்தான் போய் கிறிஸ்து ஆராதிக்கணும் என்பது அல்ல, இது வரைக்கும் போகாமல் தான் அன்னைக்கு போயிடுங்க. அன்னைக்கு துவங்குற கிறிஸ்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை
அன்றைக்கு தூங்குற நீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் கத்துற ஆராதிங்க. ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க, ஒவ்வொரு வாரமும் சொல்லுங்க, ஒவ்வொரு மாசமும் சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க, எனக்காக பிறந்த இயேசுவே, என்னை ரட்சிப்பதற்காக பிறந்த இயேசுவே, எனக்கு சந்தோஷம் தரும்படி பிறந்த இயேசுவே, என்னோடு கூட இருக்கும்படி பிறந்த என் இயேசுவே, அப்பா எனக்கு நீ சமாதான பிரபுவாய், ஆலோசனை கத்தராய், நித்திய பிதாவா, வல்லமுள்ள தேவனாய் இருக்கும்படி எனக்காக பிறந்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா என்று சொல்லி அவரை நீங்க ஆராதிங்க. அவர் நிச்சயமா அந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார். அப்படி யாரெல்லாம் சொல்லி ஆராதிக்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறுங்க. அப்ப கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு ஆபத்து வரும்போது உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு துன்பம் வரும்போது உங்களை காப்பாற்றுவார், சந்தோஷம் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், நீங்க யாரையும் நினைக்கும் போது உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆராதிக்காத பிள்ளைகளை ஆண்டு எப்படிங்க காப்பாற்ற முடியும்? ஆராதிக்காத பிள்ளைங்களை எப்படிங்க அவர்களுக்கு கூட அவர் இருக்க முடியும்? ஆராதிக்காத பிள்ளைகளுக்கு ஆண்டு எப்படிங்க சந்தோஷம் கொடுக்க முடியும்? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அரசு தலைவர்கள் அப்புறம் வரும்போது அவங்கள வாழ்க வாழ்க்கு சொல்லும் போது அவங்க ஏதாவது உதவி செய்யறாங்க இல்லையா? கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். ஒரு மனிதனே தன்னை யாரும் வாழ்த்து சொல்லும் போது ஏதாவது உதவி செய்யறானே, நம்முடைய ஆண்டவர் நம்ம ஏங்க ஆராதிக்க கூடாது? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால கர்த்தர் உங்களோடு கூட இருக்க, கர்த்தர் உங்களை காப்பாற்ற, கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நீங்க அவரை கிறிஸ்மஸ் நாளில் மாத்திரமல்ல அன்றைக்கு துவங்குற அந்த ஆராதனை ஒவ்வொரு நாளும் நினைத்து 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 கர்த்தர் ஆராதிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களுக்கு தான் கிறிஸ்மஸ். அதனால் நீங்கள் முறையாய் போய் நீங்கள் கிறிஸ்துவை தேவாலயத்தில் நின்று சபையில் நின்று அவரை முழு மனதோடு ஆராதிங்க. கிறிஸ்துவை ஆராதிக்க புது துணி தான் வேணும், எனக்கு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு போன தான் ஆராதனை நினைக்காதீங்க. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். ஆண்டவர் அவர் வந்து புத்தாடையை பார்த்து அவர் விரும்புகிறவர் இல்லைங்க, மனதை பார்க்குறவர். ஒரு பாடல் உண்டு, கந்தை துணியோ கர்த்தருக்கு ஏழ்மை கோலம் ஏன் என்று சொல்லி. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் அவர் தாழ்மின் கோலம் எடுத்து பிறந்தாருங்க. அதனால் புது ட்ரெஸ் தான் போட்டு ஆராதிக்க நினைக்காதீங்க. நீங்க இருக்கிற டிரெஸ்ஸே போட்டு அவர் ஆராய்ச்சா போதுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஆராதிக்க பழகி கொள்ளுங்க, அவர் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க, தொடர்ந்து ஆராதிங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு நிச்சயமா கிறிஸ்து ஆராதிக்கிற ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில உண்டு. நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்துதிக்கப்பட்ட இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசப்பா. அன்றைய கிறிஸ்மஸ் என்னவென்றால் என்னது என்று சொல்லியிருக்கிறேன் இயேசப்பா. இவர்கள் கிறிஸ்மஸ் நாளில் தேவாலயங்களில் சென்று அன்று உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க சாமி. அன்றொரு இயேசப்பா, இன்றைக்கு ஆண்டவரே இவங்க ஆராதிக்க துவங்கும் போது இவங்க வாழ்நாள் முழுவதும் எப்போதும் அன்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏன் பிறந்தீங்க, எதற்கு பிறந்தீங்க, எதற்காக வந்தீங்க என்று நினைத்து அவங்க ஆராதிக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. அப்படி இயேசப்பா உண்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் விடுதலை உண்டு பண்ணுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. அன்று சில பிள்ளைங்க ஆண்ட படுத்த படுக்க இருக்கிறாங்க. நல்ல நாளில் கூட நலம் எப்படி இருக்குது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குங்கப்பா. யார் யார் எந்தெந்த பிள்ளைகளை பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாங்களோ இப்போது ரட்சகரே அன்று ரட்சிக்கும்படி பிறந்த தெய்வமே உடைய பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. வல்லமுள்ள தேவனே பிள்ளைகளோடு கொஞ்சம் கரம் பிடித்து நடத்துங்க. உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னால் திரையில் பார்க்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஜபக்குன்னு இருக்காங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க. தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் நாளில் ஏழை எளிய மற்றும் சரீரத்தில் குறைபாடு உள்ள பிள்ளைகளை நாம் நினைவு கூறுவோம். அது மாத்திரமல்ல, வட இந்தியா பகுதிகளில் கிராமங்களில் ஊழியம் செய்கிற மிஷினரிமார்களையும் நாம் நினைவு கூறுவோம். இவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கிறிஸ்மஸ் நாளில் நாம் இவர்களை மகிழ வைப்போம். ஒரு பிள்ளைக்கு ஆகும் செலவு ரூபாய் 700.
ஒரு மிஷினரி குடும்பத்திற்கு ஆகும் செலவு ₹3000. உங்கள் உதவிகளை அனுப்ப வேண்டிய முகவரி: நியூ பெனியல் கிரைஸ்ட் சர்ச் மினிஸ்ட்ரி, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், செகண்ட் ஸ்ட்ரீட், ஐனாவரம், சென்னை 23. உங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி: திரையில் காட்டப்படும் வங்கி எண்ணுக்கு அனுப்பலாம். அது மாத்திரமல்ல, கூகுள் பே எண்ணுக்கும் உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை அனுப்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.